டியூப் தமிழ் வணக்கம். ஐரோப்பா உட்பட மேலை நாடுகளில் அடித்து கொளுத்தி கொண்டிருக்கின்றது வெயில். இப்பொழுது வீசுகின்ற அனல் காற்றில் 1700 பேர் வரை ஐரோப்பாவின் பல பாகங்களிலும் மரணமடைந்து விட்டதாகவும், சிறப்பாக போர்த்துக்கல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் மரண எண்ணிக்கை அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய காலநிலை பிரிவு விஞ்ஞானி மொஜிப் லட்டிப் அவர்கள் கூறிய கருத்து அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது. உலக விஞ்ஞானிகள் பூமியினுடைய வெப்பமானது 2 பாகை பரநைட்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும், 1.5 பாகை பரநைட்டை இன்னமும் சராசரியாக பிடிக்கவில்லை என்றும் கூறிக்கொண்டிருப்பது ஒரு பொய்யான கணக்கு என்றும், உண்மையில் உலகமானது 3 பாகை பரநைட் அதிகமான வெப்பத்தை நோக்கி வேக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்றும், அதை தடுப்பதற்கான எத்தனங்கள் அனைத்திலும் ஏறத்தாழ உலகம் தோல்வியடைந்த நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல்வாதிகள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், இன்று மனிதனுக்கு போர்கள் பெரும் பிரச்சனை என்று பேசுகின்றோம், ஆனால் அப்படியல்ல. பூமி பந்தில் மனிதகுலம் இருப்பதற்கே சவாலான நிலையில் காலநிலை மாறிக்கொண்டு இருக்கின்றது என்றும் தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை விட்டார். 40 நாடுகள் ஜெர்மன் நாட்டில் கூடி இந்த மாநாட்டை நடத்தி இருக்கின்றன. இதில் பேசிய ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பேபக் அவர்கள், இப்பொழுது உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் காரணமாக எரிவாயுவை நிறுத்த வேண்டி வந்ததும், ஜெர்மனி நிலக்கரி பாவனைக்குள் செல்வதும் புவியை வெப்பமாக்கும் என்று விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் அவற்றை நாங்கள் குறுங்காலத்தில் நிறுத்தி மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துவிடுவோம் என்று கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம், ஐரோப்பிய ஒன்றியம் வேறு நாடுகளில் இருந்து எரிவாயுவை எடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதும், 15% கண்டிப்பாக எரிவாயுவை பாவிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இவைகள் எல்லாமே அறிவிப்பாக இருக்கின்றனவே அல்லாமல், இவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே வேகம் குறைந்தன என்பதை இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கின்ற அனல் காற்று தெளிவாக காட்டுகின்றது. எதிர்வரும் 2100 உள்ளாக 1.8 to 2.9 பாகை பரநைட்டே சராசரியாக புவியினுடைய மொத்த வெப்பம் கூடும் என்று கருதப்பட்டது, ஆனால் அந்த இடம் சறுக்கிவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம், சீனா, அமெரிக்கா ஆகிய இடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கடும் வெப்பமானது நிலைமை கட்டுமீறிவிட்டதையே காட்டுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். பிரிட்டனில் வெப்பமானது அடித்து கொளுத்தி அந்த நாட்டினுடைய உள்ளக கட்டமைப்பையே இப்பொழுது கேள்விக்குறியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எச்சரிக்கை விளக்கிற்காக சிவப்பு விளக்கு அடிக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றது. நேற்று பகல் 12 மணிக்கு இங்கிலாந்து ஹீத்ரோ விமான நிலையம் அமைந்திருந்த பகுதியில் வெப்பம் 40.2 பாகை பரநைட்டுக்கு உயர்ந்தது. இதனால் விமானங்கள் பறப்பதே கஷ்டமாக மாறியது. படைத்துறை விமானங்கள் கண்காணிப்பிற்கு பறப்பதை கூட இப்பொழுது நிறுத்தி இருக்கின்றார்கள். 2019 38.7 பாகை பரநைட் வெப்பம் பிரிட்டனினுடைய அதி உயர் வெப்பமாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது வெப்பம் உயர்வாக இருக்கின்றது. இது மிகப்பெரிய சிக்கலாக வயோதிபர்களுக்கு மாறியிருக்கின்றது. உடலில் நீர் பற்றாக்குறை காரணமாக அவர்கள் மரணமடைய நேரிடும் என்று வைத்தியர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஐரோப்பா முழுவதும் அனல் காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது. பறவைகள், மிருகங்கள் தெருவால் நடக்க முடியாத சூழ்நிலை போன்றன ஏற்பட்டிருக்கின்றன. நெருப்பு மூட்டி இறைச்சியை சுடுவதன் மூலமாகவோ அல்லது ஒரு சிகரெட் துணிக்கையை எரிந்தாலே போதும் குல்லிலிருந்து தீ பரவி வீட்டையே அழித்துவிடும். இங்கிலாந்தில் வெலிங்டன் என்கின்ற இடத்தில் பல வீடுகள் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன. விவசாயத்துறையினருடைய அறிவித்தலின்படி இப்பொழுது அறுவடைக்காக காத்திருக்கின்ற கோதுமையானது உள்ளே இருக்கும் தானியங்கள் நீர்த்தன்மை வெட்டி காய்ந்த நிலையை அடைந்து விட்டதாக தெரிவிக்கின்றார்கள். உருளைக்கிழங்கினுடைய நிலையும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. விவசாயிகள் தோட்டத்தை மிகவும் கண்காணிப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அறுவடை நாளுக்கு முன்னரே அறுவடை செய்ய வேண்டிய சூழ்நிலையை காலநிலை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கரியமில வாயுவை உலக நாடுகள் தாறுமாறாக துப்பி தள்ளிவிட்டன. அதனுடைய விளைவுகளை மக்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றது. வெப்பம் வாட்டி கொண்டிருக்கின்றது. இது தீப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.